ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. இன்றைய மக்கள் நேரம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருப்பது தமிழக மீனவர்கள் அடிக்கடி சிறைப்பிடிக்கப்படுவதும் அவர்களின் படகுகளும் சிறைப்பிடிக்கப்படுவதும் குறித்து. அவர்களின் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதை ஏன் மத்திய மாநில அரசுகள் வந்து கண்டுகொள்ளவில்லை? அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து மீனவர்களின் உறவினர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பையன் போட்டு தான் போயிருக்கு. 8-10 பேர் போயிருக்கிறாங்க போட்டில். ரொம்ப கஷ்டத்தோடு பட கடன் வாங்கி அங்கங்கே கடனை வாங்கி பிழைக்க முடியாத, படித்தாலும் வேலை கிடைக்கல, அதனால் கடன் வாங்கி நாங்கள் போட்டு செஞ்சு கடலுக்கு போனாலும் இலங்கைக்காரனும் பிடிச்சிக்கிறாங்க. எந்த பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை. பிள்ளைங்களும் குட்டிகளும் எதுவும் வலிப்பு இல்லாமல் மண்ணெண்ணை விற்று கொளுத்திட்டு சாப்பிடுது. அடிக்கடி இதே பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த மந்திரி அரசுக்கு வந்தாலும் பதவிக்கு வந்தாலும் இது அவங்களுக்கு தீர்வே கிடையாது. 10 நாளைக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு 10 போட்டு 8 போட்டு இப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடல் யாருக்கு சொந்தம்? மீனவர் தானே சொந்தம். மீனவர் போய் கடலில் மீன் பிடிக்க வேணாம்னா அதுக்கு என்ன பிரச்சனை? இது கடலை நம்பி இருக்கிற கடல் எங்களுக்கு சொந்தம். கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவை யாராவது என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு முன்னாடி தெரியாது. நாங்கள் புறக்காத்துக்கு முன்னாடி தீவை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அந்த தீவு பக்கமே போக முடியல. என்னன்னு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு. எங்கள் பிள்ளைக்குட்டி நிம்மதியாக வாழணும். கடலில் மீன் பிடிக்க எங்கள் சுதந்திரமான நிம்மதி வேணும். கடலில் நம்பி இருக்கிற எங்களுக்கு கடல் தான், கடல் தாய் தான் எங்களுக்கு தெய்வமும் தாயும் எல்லாமே எங்களுக்கு கடல் தாய் தான். படித்து அப்படி மீறி அங்கே இதுதான் இந்த கஷ்டம்னு படிக்க வச்சாலும் எங்களுக்கு வேலை கிடையாது. கவர்மெண்ட்டில் பிரைவேட்டில் வேலை பார்த்தாலும் வேலை கிடையாது. அப்படி இல்லையா? நீங்கள் பிழைக்க வேணாம் கடலில். நீங்கள் ஏழை மக்கள் படிங்க. உங்களுக்கு நான் வேலை தரேன். எங்களுக்கு வேலை பட்டு கொடுங்க. அப்படி இல்லை நாங்கள் மீன் பிடிக்கிற தொழிலே விட்டுடுறோம். எதுக்கு நாங்கள் மீன் பிடிச்சிட்டு கரோனா வாங்கிட்டு உங்கள்கிட்ட போட்டோ படைச்சிட்டு நாங்கள் மக்கள் கடனுக்கு மிஸ்ஸாக தற்கொலை பண்ணிக்கிறோம். அங்கே போகிறோம் பட்டினி கிடந்து சாவணும். இந்த வேலையை எங்களுக்கு வேணாம். படிக்கிற எங்களுக்கு வேலை கொடுங்க. நாங்கள் கடல் தொழில கடலில் இந்த கூறுபட்டு விற்றுங்க. கடலை எங்களுக்கு வேணாம். கடல் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் எங்கேயும் பிழைச்சிக்கிறோம். உங்களை மாதிரி நாட்டு பக்கம் உங்களை மக்களை மாதிரி நாங்களும் பிழைச்சிக்கிறோம். ஆமாம், எங்கள் மக்களுக்கு சுதந்திரமாக எல்லா இடத்துலையும் எங்கள் மக்கள் மீன் பிடிக்கணும். அங்கே பிடிக்கக்கூடாது, இங்கே வேணா எல்லை கோட்டை போடக்கூடாது. எதுக்கு எல்லை கோட்டை வளர்க்குறீங்க? எல்லை கோட்டை போடுறீங்க. எங்கள் கடலில் பிழைக்கிறவங்களுக்கு கடல் எங்களுக்கு சொந்தமாக வேணும். நாங்கள் மீன் பிடிக்கணும். அப்படி இல்லைனா அதான் சொன்ன மாதிரி எங்களுக்கு படிக்க வைக்கிற படித்த மக்களுக்கு எங்களுக்கு வேலை கொடுங்க. நாங்கள் மீன் பிடிக்க தொழிலே விட்டுட்டு எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ வேலைக்கு வித்தி போட்டு அதை நம்பி நாங்கள் பிழைச்சி காரோ உழைச்சி நாங்கள் எங்களுக்கு கொத்து வேலை தெரியாது, நாற்று நடுற வேலை தெரியாது, நடுவு நடுற வேலை தெரியாது. ஒரே வேலை எங்களுக்கு மீன் பிடிச்சி பிழைக்கணும். ஆம்பளைங்க மீன் பிடிக்கணும், பொம்பளைங்க சரி பண்ணி விற்கணும். அதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். காலங்காலமாக எந்த ஆண்டில் உருவாச்சு அதிலே தான் அங்கே மீன் பிடிக்கிறோம், மீன் விற்கிறோம். இந்த தொழில் தான் எங்களுக்கு. இதை விட்டால் எங்களுக்கு எந்த வேறு இது வரும் தெரியே தெரியாது. எங்களுக்கு சுதந்திரமாக கடலில் மீன் பிடிக்கணும். எங்கள் மக்களை மீன் பிடிக்க வைக்கணும். யார் எந்த பாதுகாப்பும் எந்த டிஸ்டர்பனையும் இல்லாமல் எந்த தொல்லையும் இல்லாமல் மீன் பிடிச்சி நிம்மதியாக எங்கள் மக்கள் வாழணும். அதுதான் எங்களுக்கு வேணும். இது குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் என்ன? சார், இந்த தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதும் நம்ம வந்து டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, அவங்களுடைய படகுகளை வந்து சிறைப்பிடிச்சு வச்சிடுறாங்க அப்படின்னு. இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு? எல்லை மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு? மிக மிக கஷ்டமான நமது தமிழக கடற்கரை எல்லை என்பது கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. அப்படிப்பட்ட கிராமத்தில் அந்த கடற்கரை ஓரம் உள்ள மீனவர்கள் எல்லாம் மீன்பிடித்து தான் தங்கள் வாழ்வாதாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கடலை நம்பிதான் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு இந்திய அரசும் தமிழக அரசும் அவர்களுடைய தலையாய கடமையாகும். எனக்கு முன்பு பேசிய அந்த மீனவர் தாய் சொல்கின்றது போல அந்த தொழிலை செய்யவில்லை என்றால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 90 லட்சம் பேர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். மீனவர்களும் அதோடு சேர்ந்தால் என்ன இல்லை என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நீண்ட நெடிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த இடத்திலே இருக்கின்ற மீனவ இளைஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க என்பது இந்திய அரசுடைய கடமை. குறிப்பாக தமிழக மீனவர்கள் தான் தொடர்ந்து தொல்லைகளுக்கு ஆளாவதாக விவரங்கள் தெரிவிக்கின்றன. நமது அண்டை மாநிலங்களாக இருக்கலாம், மற்ற மீனவர்கள் அந்த மாநில மீனவர்கள் எந்தவித சங்கடமும் இல்லாமல் நிம்மதியாக சென்று மீனை பிடித்து திரும்புகின்றார்கள். ஆனால் நமது தமிழக மீனவர்கள் மட்டும் ஏன் இப்படி ஆளாக்கப்படுகின்றார்கள் என்று வேதனையாக இருக்கின்றது. குறிப்பாக அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை அரசுகள் அணுகுகின்றன.
இலங்கை அரசு கூட நம்ம மீனவர்கள் என்று பார்க்காமல் தமிழக மீனவர்களை தமிழர்களாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தமிழர்கள் மீது கோபம் இருக்கிறது. இலங்கை சிங்கள படையினருக்கு நம்ம மீத ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கிறது. அதனால் அவர்கள் கவலையப்படாமல் நமது மீனவர்களை கவலைப்படாமல் அவர்கள் போட்டுகளை பறிமுதல் செய்வது, மீன்களை அபகரிப்பது, வலைகளை அறுத்தருவது போன்ற தொடர் அத்துமீறல்கள், இன்னும் சொல்லப்போனால் துப்பாக்கி சூடுதல், உடனடியாக துப்பாக்கி சூட்டுகிறார்கள். இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மீனவர்கள் கொதித்து போராட்டங்கள் செய்கின்றோம். ஆனால் எந்த அரசும் செயல்படுத்துவதாக எனக்கு தெரியவில்லை. அது இந்த தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்கிறது என்பது உங்களுடைய கருத்து? இலங்கை அரசுடன் பேசக்கூடாது. உலக நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தை தான் இந்திய அரசு அணுக வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களோடு பேசுகின்ற போது இப்படிதான் ஏற்படும். அவர்கள் தமிழர்களாக இந்தியர்களாக பார்த்தால் வந்து துப்பாக்கி முடிக்காது என்பது என்னுடைய ஆந்தரமான கருத்து. உலக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் வழிகாட்டுதலோடு அந்த விஷயங்களை அணுக வேண்டும். அதுபோல நமது மீனவர்கள் நிச்சயமாக எல்லை தாண்டுவதை குறைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லை தெரியாமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அங்கே எந்த கவுன்சிலும் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு குத்துமதிப்பாக தான் அவங்க போவாங்க. குறிப்பாக அவர்களுக்கு தேவையான அளவு மீன் கொடுக்கவில்லை, இன்னும் கொஞ்சம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு அந்த போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த எல்லை கோட்டை வரவேற்க செய்ய வேண்டியது இந்திய அரசுடைய பொறுப்பு. நிச்சயமாக எதிர்காலத்தில் எந்த ஒரு மீனவன் தமிழக மீனவர்களுடைய உயிரும் பறிக்கப்படாமல் இருப்பதற்கு இரு அரசுகளும் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு சம்பவம் நடந்தவுடன் உடனடியாக ஒரு கருத்து அதனை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அது காதர், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. இது தொடர்பாக வங்கக்கடல் மீனவ சங்க ஒருங்கிணைப்பாளர் குமரவேல் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். குமரவேல், வணக்கம். குமரவேல், வங்கக்கடல் மீனவர்கள் ஒருங்கிணைப்பாளராக நீங்கள், மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மக்களுடைய கருத்துக்கள் என்னவென்றால், மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை, இந்திய அரசாங்கம் இதை கையில் எடுத்து இதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது வந்த நேயர் கூட அதைதான் கோரிக்கையாக விடுத்தார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன மாதிரியான வழிகள் எல்லாம் இருக்கிறது? இப்ப இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று உருவானது கிடையாது. உங்களுக்கு தெரியும், கடந்த இந்த வருஷத்தோட கடந்த 39 வருஷமா இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிக்குது. இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நீடிக்குதுன்னா இதுக்கு ஒரு சாதாரணமா நம்ம இதை வந்து மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, சிறைபிடிக்கப்படுது, படைகள் சீஸ் பண்ணப்படுது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா பார்க்க கூடாது. நான் அப்படி பார்க்கல. என்னன்னா, இது வந்து ஒரு அரசியல் ரீதியான, இரு நாட்டு அரசியல் ரீதியான ஒரு வாக்கு வங்கிக்கான தந்திர முறையாக தான் நான் பார்க்குறேன் இதை. அதனாலதான் இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும்னு நினைச்சாலும் எளிதாக தீர்க்க முடியும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனையெல்லாம் தீர்க்க எளிதாக தீர்க்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து இந்த பிரச்சனையே, இது ஒரு சாதாரண பிரச்சனை, தீர்க்க முடியல. மற்ற நாடுகளுக்கு இடையான எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற நாடுகளுக்கு ஒரு உடனான ராஜதந்திர பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையுமே ஈஸியா தீர்க்கிற ஒரு நாடு, இரு நாடுகளும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்றது ஒரு மீனவ மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தந்திரமா தான் நான் பாக்குறேன். என்னன்னா, இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் தொடர்ந்து வாக்கு வங்கிக்காக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாக்கு வங்கிக்காக தான் இந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. அதனால் தீர்க்க முடியாதுன்றது ஒரு விஷயம் இல்ல. இதனால பெரியவர்கள பாதிக்கப்படுறது. கடந்த 39 ஆண்டுகளாக அப்பாவி மீனவர்களும் கடனை வாங்கி போட்டின விசைப்படைகளை செய்கிற விசைப்படைக்காரங்களும் தான் பாதிக்கப்படும். பொருளாதார ரீதியாகவும், வாழ்வாதார ரீதியாகவும், வாழ்வியல் ரீதியாகவும் உயிர் எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து 600 மேல உயிர்கள் இறந்து போயிருக்குது. ஆயிரக்கணக்கானவங்க ஊனமடைஞ்சிருக்காங்க, குடும்பங்கள் நாசம் அடைஞ்சிருக்குது, அத்தனை பேர் தாலி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து அரசாங்கங்கள் தான். என்னோட குற்றச்சாட்டு இந்த அரசாங்கங்கள் மேலதான். என்னன்னா, தமிழக அரசு, தமிழகத்துல யாரு ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசு வந்து உண்மையாவே வந்து இந்த எங்களுடைய மக்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, படைகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. அது யாரு அரசாங்கமா இருந்தாலும் சரி, படைகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு,
கைது செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டு தள்ளப்பட்டிருக்காங்க, நீங்க உடனடியே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கப்பட்டு இணைப்பில் இருங்க, நேயர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பேசிவிட்டு தொடர்ந்து பேசலாம். சார், தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை வந்து தடுப்பதற்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கிறது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவதுமா, கச்சத்தீவு வந்து ஒரு பெரும் பிரச்சனைமா, அதை வந்து சீக்கிரமா நம்ம மீட்க முடியாது. அதனால நம்ம பகுதியில நம்ம ஏரியாவில மீன்களை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீனவர் ஒருவரின் பேட்டியை பார்த்த பிறகு, போட்டையும் பிள்ளைங்களையும் கொண்டு வந்து சேர்த்துருங்க, பையன் ரெண்டு பையன் போயிருக்கிறாப்புல, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரங்க போயிருக்கிறாங்க, போட்டு பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்களோட வந்தோடனே எங்கள் வந்து எங்கள் இப்போ எங்களுக்கு மீட்டு கொடுங்க, எங்கள் போட்ட பிள்ளைங்களே எல்லாத்தையும் மீட்டு கொடுங்க, அந்த எல்லாரும் சேர்ந்து எங்கள் மத்திய கவர்மெண்ட் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து என் பிள்ளைங்களையும் போட்டையும் மீட்டு கொடுங்க. நாங்கள் அதைத்தான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட பொருள் எல்லாத்தையுமே வாங்கிச்சு, எல்லாமே அடமானம் வச்சு திங்க சோறு கிடையாது. இன்னைக்கு உழைச்சிட்டு வந்தால் தான் சாப்பாடு எங்களுக்கெல்லாம், கடலுக்கு போனால் தான் சாப்பாடு, இல்லைன்னா நாங்கள் பட்டினியாக தான் கிடப்போம். இந்த ரேஷன் அரிசி வாங்கி அப்போவே நாங்கள் சாப்பாடு வாங்குவோம், அதுங்க எங்களுக்கு. எங்கள் பிள்ளைங்க வந்து எல்லாரும் ஊரால் வந்து சேரணும், எங்களுக்கு ஊரால் வந்து சேர்ந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல இதுங்க போட்டு வரணும். எங்கள் அது இல்லாத எங்களால் நாங்கள் பிழைக்க முடியாது. அங்கே ஏகப்பட்டாங்க, நாங்கள் எங்கள் சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அதை நம்பித்தான் நாங்கள் கடலில், அதை நம்பித்தான் நாங்கள் எங்களுக்கு கடல் தான் தொழில், வேறு எந்த தொழிலுமே கிடையாது எங்களுக்கு. அது தான் எங்களுக்கு அந்த சொத்தம் இருந்தால் தான் எங்களுக்கு, நாங்கள் ஏகப்பட்ட கடனை இருக்கிறதுனால அதை தான் கொண்டாந்து அதை பத்திரம் உழைச்சிட்டு வந்தால் தான், அதை உழைச்சி தான் அதை அதில் உள்ள இதை தான் நாங்கள் கடங்கைக்கு நாங்கள் எல்லாம் கொடுப்போம். அது இல்லைனாக்கா நாங்கள் எதுவுமே பிழைக்க முடியாது. என் பிள்ளைங்க அது இல்லாத பிள்ளைங்க எதுவுமே சேவாது. எல்லாரும் எல்லாமே போட்டு என் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து அதோட போட்டோட சேர்ந்து அனுப்பி வைக்கணும். அதை தான் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கிறோம், உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். எங்களை போட்டேன் பிள்ளைங்கள எல்லாம் சேர்ந்து வர சொல்லுங்கள், எல்லாத்தையும் அனுப்பி வைங்க, எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. மத்திய மாநில அரசு கவர்மெண்ட் எல்லாருமே நாங்கள் கேட்டுக்கிறோம், எல்லாரும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம், எல்லாரும் கேட்டுக்கிறோம். எல்லாருமே எங்கள் என் பிள்ளைங்க போட்டு எல்லாத்தையுமே அனுப்பி வைங்க, எல்லாருமே அனுப்பி அதை அனுப்பி எங்கள் தயவு செய்து உங்களுக்கு இறக்கப்படுங்க, மனசு இறக்கப்படுங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே கிடையாது, அதை நம்பி தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். எங்களுக்கு அது தான் எங்களுக்கு தொழில், வேறு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் தொடர்ந்து பேசலாம், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார், எங்கிருந்து அழைக்கிறீங்க, உங்களுடைய பெயர்? ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய பெயர், எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? மேடம், திருப்பத்தூர் தேவராஜ். சார், தொலைபேசி வாயிலாக மட்டும் கவனம் செலுத்தி பேசவும், தொலைக்காட்சியுடைய ஒளியை நீங்க குறைச்சா மட்டும் தான் பேச முடியும். சரிங்க 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 மேடம். திருப்பத்தூர் தேவராஜ். தமிழக மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுவது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது அடிக்கடி தொடர்கிறது, இதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான வழிகள் எல்லாம் இருக்கிறது, உங்களுடைய கருத்துக்கள்? மேடம், இது வந்து மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் எடுக்க வேண்டிய வேலை. அதுக்கு வந்து மாவட்டம் இப்போ நம்ம பேசணும்னா எப்படி தொடர்ந்து வராது? மத்திய கவர்மெண்ட் வந்து எடுக்க மட்டும்தான் அந்த கட்டத்தை வந்து நீட்டு எடுக்கிறதுக்கு வேலை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். தவிர நம்ம இளைஞர்களை கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம இடத்துல நம்ம பிடிச்சிங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதுக்கு இளைஞர்கிட்ட வந்து நம்ம கொடுத்ததுலேருந்து கட்சத்தீவை தாராளத்தை கொடுத்துட்டேன் பெரிய தப்பத்தவர. அதுக்கு தான் இப்போ நம்ம பிரச்சனைகள் அத்தனை கட்டணும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து வங்கக்கடல் மீனவ சங்க ஒருங்கிணைப்பாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார்,
இலங்கையின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் கூட இந்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து வருகிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்பொழுதும் கூட நேற்றைய தினம் கூட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? இதற்கு தீர்வு என்ன? அது இலங்கையில வந்து இவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தும் மீனவர்களை கைது பண்றதுன்றது உண்மையாக ஒரு கேலி கூத்தான விஷயமா தான் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த கேலி கூத்தான விஷயமா தான் நம்ம பாக்குறோம். என்னன்னா இது வந்து மீனவர்கள் அவங்க நாட்டை வந்து டெவலப் பண்றது என்ன வழியோ அதை பாக்குறது இல்ல. எப்படி அப்பாவி மீனவர்களை கைது பண்ணணும், எப்படி சிறை பிடிக்கணும், எப்படி இந்த சொத்துக்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட நோ என்னன்னா ஒரு போட்டோட ரேட் வந்து 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் 1-20 வரைக்கும் வருது. நான் அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் இவங்க கைது பண்றாங்க அப்படின்றத நான் யோசிக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி படைகளை கைது இந்த வருஷத்துல இந்த கடந்த 2 மாசத்துல மட்டும் இந்த பேன் பீரியட் முடிஞ்ச பிறகு கடந்த 2 மாசத்துல 6 படைகளை சிறைப்படுத்திருக்காங்க. 48-50 மீனவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேன் பீரியடுக்கு முன்னாடி ஒரு 4-5 படைகளை கைது பண்ணி சிறைப்படுத்திருக்காங்க. ரெண்டாவது அந்த நாட்டில் இருக்கிற சட்டம் வந்து போட்டுகளை ஏலம் விடுறது, போட்டை சீஸ் பண்ணால் உடனே போட்டை பிடிக்கணும், பிடிச்சா சிறை பிடிக்கவனும் சீஸ் பண்ணுறது, சிறை பிடிக்க சீஸ் பண்ண போட்டை உடைக்கிறது விற்கிறது ஏலம் விடுறது அப்படின்றாங்க. அப்போ அவங்க நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இந்த நம்ம தெளிவடைஞ்சிட்டோம் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அதாவது எவன் தலையாவது தடவி நம்ம நாட்டை மேம்படுத்தணும் அப்படின்றது அவங்க கணக்கு. அப்படி தான் நான் யோசிக்கிறேன், எங்கள் அமைப்பு யோசிக்கிறதா தான். ஆனா இதுக்கு தீர்வு, ஆனா இந்த ஒரு பக்கம் அவங்களோட பாதுகாப்பை மட்டும் பாக்குறாங்க, அது அரசுக்கும் தெரியும். ஆனா நம்ம இன்னொரு பக்கம் ஒரு சமுதாயமே இந்திய தமிழ் மீனவர்கள் சமுதாயமே பொருளாதார ரீதியா ஒடுக்கப்படுது, அழிக்கப்படுறாங்க, தொழில் ரீதியா முடக்கப்படுறாங்கன்றது ஒரு பக்கம் அரசாங்கங்களும் யோசிக்கணும். அதனால என்னன்னா இதுக்கான ஒரு தீர்வுன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு மீனவர்கள் எல்லை தாண்டாங்க அப்படின்னு இவங்க நினைச்சு, எல்லை வந்து மீனவர்களுக்கு தெரியாது, ஜிபிஎஸ்ஏ வச்சிருந்தா கூட அது எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு கடற்காத்து இயற்கை சீற்றங்கள் மாறி மாறி வருது, எல்லை தான் குற்றம், அதுக்காக நாங்க சிறைப்பிடிக்கிறோம்னா ஆசிய கண்டத்தில் இருக்கிற பல்வேறு பேசலாம். நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசிவிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க, உங்களுடைய பெயர்? தரங்கம்பாடியில இருந்து ராமலிங்கம். ராமலிங்கம், தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கிறது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சில தினங்களுக்கு முன்னாடி கூட 10 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களா ஒரு 21 பேர் மேல கைது பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு கச்சத்தீவு இருந்தது, மீன் பிடிக்கிறதுல பிரச்சனை இல்ல, கச்சத்தீவு கொடுத்தாச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டுமே 180 கிலோமீட்டர் கடற்கரை பகுதி மீனவர்கள் அங்க வசிக்கிறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்தாண்ட தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் உள்ள இந்த சர்வதேச எல்லை பகுதிங்கிறது மிக குறைவானது. மீனவர்கள் எங்க போய் மீன் பிடிக்க முடியும்? அப்ப மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த அரசு வாங்கி கொடுத்தால்தான் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் உயரும். இந்த மாதிரி கைது பண்றது, துப்பாக்கி சூடு நடத்துறது, படகை சேதப்படுத்துறது, குறைஞ்சது ஒரு 60-70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு படகு வாங்கக்கூடிய மீனவர்கள் அதை கொண்டு போய் இப்படி கடல்ல துப்பாக்கி சூடு நடத்தி இந்த மாதிரி அதை வந்து சேதப்படுத்துறாங்க, அடிச்சு உடச்சு சேதப்படுத்துறாங்க. இந்த இழப்பெல்லாம் எங்க போய் நம்ம வந்து மீனவர்கள் ஈடுகட்ட முடியும்? அதனால வந்து அரசு வந்து இதை தனி கவனம் எடுத்து நமக்கு வந்து பிடிக்க கச்சத்தீவு நம்ம விட்டு கொடுத்த பகுதியில மீன் பிடிக்கிற உரிமை இருக்கு அப்படிங்கறத நிலைநாட்டினால் ஒழிய இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதுங்க. மீன்களின் வளம் வந்து நம்மளுடைய பகுதியில இல்லை, எல்லை தாண்டி மீன் பிடிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறதா? எல்லை வந்து ரொம்ப குறைவா தானே இருக்கு. சர்வதேச எல்லைங்கிறது உங்களுக்கு வந்து மிக குறைவா தானே இருக்கு இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும். அப்படி இருக்கவில்ல இந்த வளங்கிறது அந்த ஆழ்கடல் பகுதியில தான் மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அங்க போ அந்த 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 பகுதியை நம்ம வந்து தாலை வாத்து கொடுத்துருக்க கச்சத்தீவு பகுதி, அங்கதான் போய் பிடிக்கக்கூடிய சூழல் இருக்கு. இப்ப மீன் சும்மா போயிட்டு வர முடியாதுல்ல, மீன் பிடிக்க போனோம்னா மீனோட தான் வரணும். மீன் பிடிக்கிறது வந்து கடல்ல வந்து பிடிக்கிற உரிமை வந்து நமக்கு இருக்கு, நம்ம விட்டு கொடுத்த பகுதி தானே. அதை வந்து இந்த அரசு வந்து மீனவர்களுக்கு மீட்டு கொடுக்கணும், ஒரு உத்தரவாதம் வாங்கி கொடுக்கணும், இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணாம காலங்காலமா இப்படியே போயிட்டே இருந்தா மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா தானே இருக்கும். மீனவர்கள் முக்கியமாக வைக்கும் கோரிக்கை என்ன? அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு மீனவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை விடுக்கிறார்கள்? மீனவர்களுக்கு முக்கியமான கோரிக்கைனாலே நம்ம டீசல் கொடுக்கறாங்க, மானியம் கொடுக்கறாங்க, எல்லாம் சரி. ஆனா மீன் பிடிக்கிறதுக்கு அந்த பகுதியில போய் எந்த இடையூறும் இல்லாம இருக்கணும்ல,
அது அரசு முதல்ல பண்ணி கொடுத்தது. அப்ப அப்பதான் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே உயரும். மீன் பிடிக்கிறதுக்கு போனோம்னா நம்மளை கைது பண்ணுவாங்க, துப்பாக்கியால சுடுவாங்க, படவை சேதப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்துல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உயிரை கையில பிடிச்சது மீன் பிடிக்கிறவங்களுக்கு நிரந்தரமா மீன் பிடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி அரசு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கண்டால்தான் மீனவர்கள் வாழ்வாதாரம் உயரும். கண்டிப்பா இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராமலிங்கம். தொடர்ந்து வங்கக்கடல் மீனவ சங்க ஒருங்கிணைப்பாளர் குமரவேலிடம் தொடர்ந்து பேசலாம். திரு குமரவேல், தொடர்ந்து நேயர்களின் பெரும்பாலான கோரிக்கை கச்சத்தீவை மீட்டால் இந்த பிரச்சனை வராது என்பது, கச்சத்தீவை தார வார்த்து கொடுத்தது தவறு என்பதுதான் மீனவர்களுடைய கருத்துகள். அப்படி இருக்கும்போது கச்சத்தீவை மீட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுமா? அப்போது தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது நிறுத்தப்படுமா? நீங்க அவங்க சொல்றது கரெக்ட் மேடம். ஆனா என்ன பிரச்சனைனா, கச்சத்தீவுன்றது கச்சத்தீவை தீர்த்தவங்க மட்டும் பிரச்சனை முழுமையா தீர்வாகாது. இத மீட்டுறது மட்டும் என்னன்னா, கச்சத்தீவு இலங்கையோட தென்கடல் பகுதியை ஒட்டிய பகுதியில இருக்குது. ஆனா தென்னாட்டு பகுதி அந்த பகுதியில ஒட்டிய பகுதியில இருக்குது. ஆனா இங்க பிரச்சனை அதிகமாகுது என்னன்னா, கைது செய்ய பெரும்பாலான மீனவர்கள் கைது செய்யப்படுறது இந்த வடக்கு பகுதி, அதாவது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இந்த பகுதியில இருந்துதான் பெரும்பாலும் கைது செய்யப்படுறாங்க. வெறும் கச்சத்தீவு மட்டும் கிடையாது, கச்சத்தீவும் ஒரு காரணம். ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு பாத்தீங்கன்னா ஒரே வழிதான், இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் இரண்டு நாட்டு மீனவர்களையும் அரசு அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து அரசு ரீதியாக ஒரு குழுவை நிரந்தர குழுவை உருவாக்கி இவங்கதான் ஏதோ பிரச்சனைனா கூட தீர்வு அவங்கதான் தீர்வு இவங்கதான் சொல்லணும் இவங்க மூலமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இரண்டு நாட்டும் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் இரண்டு நாட்டு மீனவர்களும் பரஸ்பர மீன்பிடிப்புக்கான உத்தரவாதத்தையும் உரிமையும் பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, இரண்டு நாட்டுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து அந்த ஐபிஎல் இந்த பிபிஎல்க்கு இதுக்கு கீழே எல்லாம் வரல, இன்டர்நேஷனல் பாடுக்கு ஐபிஎல்க்கு கீழே வரல, ஐபிஎல்க்கு கீழே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாது. நம்ம ஐபிஎல் என்ன பிரச்சனைனா, இது ரொம்ப குறைந்த தூரம் தான் இருக்கு ரெண்டு நாட்டுக்கு இடையில எல்லை பகுதின்ற பார்க்கும்போது ரொம்ப குறைந்த தூரம் தான். ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கு இது சிக்கல் தான். அதனால ரெண்டு நாட்டு அரசாங்கங்களும் ரெண்டு நாட்டு மீனவர்களும் பரஸ்பரம் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்கும் வகையில் இரண்டு நாட்டு மீனவர்களுக்கும் உரிமையை வழங்கணும். அதுக்கு ஒரு இரண்டு நாட்டு மீனவர்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து அழைத்து உட்கார்ந்து பேசி ஒரு நிரந்தர கமிட்டியையும் இதற்காகவே ஒன்று உருவாக்கணும். உருவாக்கி செய்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகும். அதுக்காக போட்டை கைது பண்றது ஆட்களை சூட் பண்றது தீர்வாகாது. கண்டிப்பா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு குமரவேல். இன்றைய தினம் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்தும் அவர்களுக்கு கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான தீர்வு காண வேண்டும் என்பது குறித்து பேசினோம். இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இதற்கான தீர்வை எடுக்க வேண்டும், அதுதான் நேயர்களுடைய கருத்தும் மக்களுடைய விருப்பமும் கூட. நாளைய மக்கள் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வணக்கம்.